ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நான் உங்கள் மிஸ்டர் லாலிபப். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ரிச்சி சிட்டி தான் வந்திருக்கோம். ஸோ எதுக்காக இங்கே வந்திருக்குன்னு கேட்கலாம். ஸோ ஒன்றுமே இல்லைங்க, மொபைல் வந்து புதுசாக ஷாப் வச்சிருக்கோங்க. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேலில் வந்து இந்த ஷாப்பில் கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்குது. ஷாப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேரே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த ஷாப் வந்து எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லைங்க, மவுண்ட் ரோட் மெட்ரோவில் வந்து ரெண்டாவது லெஃப்ட்டுங்க. மவுண்ட் ரோட் மெட்ரோலேருந்து ரெண்டாவது லெஃப்ட்டு வந்தீங்கன்னா சரஸ்வதி காம்ப்ளெக்ஸ் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஸோ நம்ம ஷாப்பு. ஸோ இவங்க ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெட்ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? வெறும் 20 கொடுத்துட்ருக்காங்க, ஜேபிஎல் பிராண்டு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏர் பார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 400 கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹோல்சேலில் இந்த ஷாப்பில் வேறு லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மேலே போயிட்டு A to Z எல்லாம் கேட்டு தெரிஞ்சுப்போம். ஸோ வாங்க வீடியோ குழப்பலாம். அதே மாதிரி இந்த ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாம் ஒரு வெறித்தனமான ஒரு ஆஃபராக தான் போயிட்டு இருக்கு. ஸோ என்ன மேட்ரு A to Z எல்லாம் கேட்டு தெரிஞ்சுப்போம். ஸோ வாங்க வீடியோ குழப்பலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பு உள்ளே வந்தாச்சு. ஸோ யூவிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹெட்ஃபோன்ஸ் வச்சுருக்காங்க. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிக பட்ஜெட்லாம் கிடையாது, எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி ரேட்டில் கொடுத்துட்டுருக்காங்க, அதுவும் ஹோல்சேலில் கொடுத்துட்டுருக்காங்க. இது என்ன எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரதர் கேட்டு தெரிஞ்சுப்போம். பிரதர் சொல்லுங்கள். இப்போ ஸ்டார்டிங் ரேஞ்சே காட்டுறேன் நான். இதெல்லாம் 20 ருபீஸ்லேருந்து இருக்குது. 20 ருபீஸ்? ஆமாம், 20 ருபீஸ். இதில் இன்னொன்று என்னென்னா இதோட குவாலிட்டி பாருங்க. இது வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக்லாம் கொஞ்சம் திக்னஸாக இருக்கும், நல்லா இருக்கும் குவாலிட்டி. ஓகே, மைக் குவாலிட்டியும் நல்லா இருக்கும். மைக் ஃபோன் பேசிக்கலாம். ஆ, தாராளமாக பார்த்தீங்கன்னா ஃபோனே பேசலாம். 20 ருபீஸில் உங்களுக்கு வித் மைக்கோட தரேன். குவாலிட்டியும் நல்லா இருக்கும், ரொம்ப லோ குவாலிட்டியாக இருக்காது. ஓகே, அதே மாதிரி இதெல்லாம் 20 ருபீஸில், 25 ருபீஸில். ஓகே, இதெல்லாம் 40 ருபீஸில் போட் நேமில் உங்களுக்கு இதோட குவாலிட்டி நான் காட்டுறேன் பாருங்க. ஒரு ஒரு குவாலிட்டியும் கொஞ்சம் ஹெவி குவாலிட்டியில் இதோட நல்லா இருக்கும்ன்றீங்க. நல்லா இருக்கும். இன்னொன்று என்னென்னா மெயினாக வந்து உங்களுக்கு ஒரு சைடு சீக்கிரம் போகாது, மைக் வந்து இறையாது உங்களுக்கு, இதெல்லாம் ஃபினிஷிங்கும் நல்லா இருக்கும். பாருங்களேன் அந்த கோபுரா டைப்பில் இருக்க அந்த ஒயர்லாம் பாருங்களேன், அந்த மாடலில் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கிங்கே தெரியும், இதில் ஒரு பேக்கிங்கே, இதில் ஒரு பேக்கிங். வெறும் 49 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா போட் ஹெட்ஃபோன் கொடுக்குறாங்க. சூப்பர் ப்ரோ. அடுத்து காமிங்க. அதுக்கப்புறம் இது போஸ் பேரில். ஆக்சுவலி எல்லாருக்கிட்டையும் வந்து போட்டு ரியல்மி அந்த ஹெட்ஃபோன்ஸ்லாம் இருக்கும். சீக்கிரமாக வந்து கொஞ்சம் ஹெவி பிராண்ட்லாம் இருக்காது, கம்மி ரேஞ்சில் இப்போ போஸ் JBL அந்த டைப்லேயும் இருக்குது. ஓகே, அது இல்லாமல் வந்து போட்லேயே கொஞ்சம் ஹெவி குவாலிட்டியில் பாக்ஸ் ஐட்டமில் இதெல்லாம் ஃபுல்லாக மெட்டலு மேக்னட்டிக்கோட இருக்கும், ஒயர் குவாலிட்டிலாம் நல்லா இருக்கும். ஸோ ஒரு பீஸ் ஒன்றுனா பிச்சு காமிச்சினா நல்லாயிருக்கும். இதோ காட்டு காட்டு. இது வந்து மேக்னெட். ஆக்சுவலி உங்களுக்கு ப்ளூடூத்ல மேக்னெட்லயே இது பண்ணிக்கலாம். இதெல்லாம் 65 ருபீஸ். ஓகே ப்ரோ, இந்த மாதிரி ஹெட்ஃபோன் கொடுக்குறீங்க? இதெல்லாம் வந்து 40 ருபீஸ், 35 ருபீஸ், 20 ருபீஸ் அதுலயும் இருக்கு. ஒரு ஒரு குவாலிட்டி ஒரு ஒரு இதுக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. இதுலயே வந்து பாக்ஸ்லயே வந்து நிறைய ஐட்டம் இருக்கு, இது இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல பிரைசிங் போட்டு தரேன். ஆக்சுவலி வீடியோவில் நான் ஃபுல்லாக ப்ரைஸிங் சொல்ல முடியாததுனால உங்களுக்கு சொல்ல, ப்ரைஸிங்லாம் பெஸ்ட்டாக போட்டு தரேன், குவாலிட்டியும் நல்லா இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க ஹெட்ஃபோன். ஓகே ப்ரோ, இப்போ புதுசாக ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேரடியாக வாங்குறதுக்கும் கஸ்டமராக வந்து வாங்குறதுக்கும் ஹோல்சேலில் வாங்குறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்காங்க. கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 70 to 80% உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரும். உங்களுக்கு நீங்கள் இதை எடுத்துகிட்டு போய் இது பண்ணீங்கன்னா டபுள் த மார்ஜின் நீங்கள் எடுக்கலாம். எடுக்கலாம், உங்களோட கஸ்டமருக்கும் நல்ல ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட். புதுசாக ஷாப் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, உங்கள் கம்மி பட்ஜெட்டில் வந்து இந்த மாதிரி ஹெட்ஃபோன்லாம் வாங்கணும் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பை வந்து நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். நம்பர் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துறேன். ஓகே ப்ரோ, அடுத்து வேற என்ன ப்ரோ? அதுலயே இதோ ஐபோன் டைப் இருக்கு, இதுலயே டைப் சி இருக்கு. டைப் சி ஹெட்ஃபோன்ஸ்லாம் கொஞ்சம் குவாலிட்டியா ஹெவி குவாலிட்டி. இந்த சாம்சங்க்லாம் மோஸ்ட்லி வந்து இதாகாது, சப்போர்ட் ஆகாது. ஓகே, இதெல்லாம் எல்லா மொபைலுக்கும் சப்போர்ட் ஆகும், ஒயர் குவாலிட்டியும் நல்லா இருக்கும். பாருங்களேன் சூப்பரா இருக்கு, பஞ்ச் வரதுல ஸ்பாஞ்ச் மாடலும் இருக்கு. நான் ஆக்சுவலி இப்போ உங்களுக்கு ஒன்னொன்னு சாம்பிளா தான் காட்டுறேன், இன்னும் நிறைய வெரைட்டி நிறைய மாடல்ஸ் நிறைய இருக்கு. நிறைய ஹெட்ஃபோன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 20 இருந்து எவ்வளவு ஹையஸ்ட் பிரைஸ் வரைக்கும்? ஹையஸ்ட் பிரைஸ் 110 வரைக்கும் இருக்கு. ஹையஸ்ட் பிரைஸ் வரைக்கும் 110 தான் இருக்கு. நம்ம வீட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஹெட்ஃபோன் 150 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. சொல்ல போனா எப்படி இந்த மாதிரி கவர்ல தாங்க இருக்கும். இந்த மாதிரி ஹெட்ஃபோன் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் 150 ரூபாய் கொடுப்பாங்க. அதுல இந்த மாதிரி போட் நேம் எல்லாம் இருக்காது. 150 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா நார்மல் ஹெட்ஃபோன் கொடுப்பாங்க, அது 2-3 நாளில் போயிடும். ஸோ 20 ரூபாய்க்கு நீங்கள் மவுண்ட் ரோட்டில் வந்தாலும் நார்மலாக வந்து நீங்கள் ஷாப் கூட ஷாப்பிங் பண்ணுறதாலும் 20 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஷாப்பில் கொடுத்துட்றாங்க. ஸோ அடுத்தது என்ன கொடுக்குறான்னு கேட்டு பார்த்துருவோம். கைஸ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் காமிக்கிறாங்க. சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் மாடலே இருக்குது.
நம்ம நார்மல் மாடல்ல இருக்கு எப்படி கேட்றோம் ப்ரோ எப்படி ப்ரோ இதெல்லாம் சார்ஜர் ப்ரோ இப்போ என்கிட்ட சார்ஜர் பாத்தீங்கன்னா வந்து 2 ஆம்ப் 2.4 ஆம்ப் வரும் 1 இயர் வாரண்டியோட 70 ரூபீஸ்ல தரேன் வெறும் 70 ரூபாய் வெறும் 70 ரூபாயில வெறும் 70 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா 1 இயர் வாரண்டியோட 2.4 ஆம்ப் கொடுத்துட்டு இருக்காங்க சார்ஜர் சோ இதெல்லாம் எப்படி ப்ரோ கேபிளோட வருமா கேபிளோட வரும் 1 இயர் வாரண்டியோட வரும் அதுவும் ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி உங்களுக்கு சர்வீஸ் வாரண்டி இதுல கொடுக்க மாட்டாங்க ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி கொடுத்துறாங்க ரெண்டாவது மேட்டர் என்னன்னா நம்மளா சார்ஜர் வீட்டில் 150 ரூபா 100 ரூபா வெறும் மண்டை மட்டுமே அந்த சார்ஜர் மண்டை மட்டுமே 150 ரூபா 100 ரூபா ப்ரோ கண்டிப்பா ஸோ உங்களுக்கு 70 ரூபாய்க்கு ஒண்ணுமே இல்லைங்க 70 ரூபாய்க்கு வந்து ரொம்ப சீப் இதில் 1 இயர் வாரண்டியோட கொடுத்தாங்க மிஸ் பண்ணிடாதீங்க செம்ம ஆஃபர் ப்ரோ அதே மாதிரி இது வந்து டியூயல் போர்ட்ல 3.4 ஆம்ப் டியூயல் போர்ட்ல வித் கேபிள் இதோட குவாலிட்டி பாருங்க கம்மியில குடுக்கறேன்னா லோ குவாலிட்டியா இருக்கும் அத கூட நினைக்காதீங்க இதெல்லாம் குவாலிட்டியாவும் இருக்கும் உங்களுக்கு மெயினா வாரண்டிலயும் இருக்கும் 1 இயர் வாரண்டி தரேன் 1 இயர் வாரண்டி தரேன் 100 ரூபாயில வெறும் 100 ரூபாயில 1 இயர் வாரண்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுவும் 3.4 ஆம்ப் வாங்கிக்கலாம் அதே மாதிரி ஹோல்சேல் மட்டும் கிடையாது நம்ம கஸ்டமரா வந்து கூட நம்ம இங்க இந்த ஷாப்ல வந்து வாங்கிக்கலாம் சோ அந்த ஆப்ஷனும் இங்க இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு கேபிள்லாம் வந்து நான் 20 ரூபீஸ்ல ஸ்டார்ட் பண்றேன் 20 ரூபீஸ்ல V8 கேபிள் டேட்டா கேபிள் வித் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷனோட இருக்கும் டைப் சி எல்லாம் 30 ரூபீஸ்ல இருக்கு டைப் சி எல்லாம் 30 ரூபீஸ்ல இருக்கு அதே மாதிரி 2 மீட்டர் கேபிள் பிராண்ட்ல வரும் ரக்கட் டைப்ல இருக்கும் கேபிளோட குவாலிட்டியே நல்லா பொறுப்பா கயிறு மாதிரி பண்றீங்க கயிறு மாதிரி இருக்கும் இந்த ஒரு இது காட்றேன் பாருங்க $70 அது எல்லாமே ஒரே சார்ஜர்ல வந்துரும் நீங்க தனித்தனி சார்ஜர் தனித்தனி போனுக்கு வாங்க தரோம் எல்லாம் ஒரே சார்ஜர்ல வந்துரும் பிரைஸ் பிரைஸ் வெறும் 400 தான் வித் வாரண்டி 6 मंथ வாரண்டி இங்க இருக்குது எல்லாமே வாரண்டியோட தான் இருக்கு எல்லாமே வாரண்டியோட இருக்கும் இந்த பிராண்ட் ஐட்டம் மட்டும் வாரண்டி வராது ஓகே ஆனா குவாலிட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கும் ஓகே உங்களுக்கு இந்த என்ன சார்ஜர் இருக்கு இது வந்து 3 இன் 1 கேபிள் கேபிளா ஆமா 3 இன் 1 கேபிள்ல உங்களுக்கு ஸ்டார்டிங் 70 ரூபாயில இருந்து கூட இருக்கு அது ஒரு ஒரு குவாலிட்டிக்கு ஏத்த மாதிரி ரேட்டும் ஹைலியும் இருக்கு இது கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்கும் எல்இடி இண்டிகேட்டரோட இருக்கும் முறுக்கலாம் போலங்க கயிறு போல இருக்குங்க இது பாருங்களேன் சார்ஜர் மாதிரியே இல்லை ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1, 2, 3 இருக்குங்க ஐபோனுக்கு போட்டுக்கலாம் நம்ம டைப் சி அப்புறம் நார்மல் இது இருக்கு எவ்வளோ ப்ரோ இதெல்லாம் 170 மட்டும் 170 கொடுத்து வாரண்டி வாரண்டியோட கொடுக்காங்க அடுத்தது அதுக்கப்புறம் டேஷ் ஒரிஜினல் கேபிள் டேஷ் ஒரிஜினல் கேபிள் வரும் உங்களுக்கு 150லயே வரும் இது பக்கா ஒரிஜினல் இருக்கும் இதுலயே நிறைய குவாலிட்டி இருக்கும் மீட்டர் எவ்வளவு மீட்டர் ப்ரோ 1.5 மீட்டர் 1.5 மீட்டர் பிரைஸ் 150 வரும் வித் பேக்கிங் வரும் சமம் ப்ரோ ஓகே அடுத்து ப்ரோ இதுலயே 36 வாட்ஸ் சார்ஜர் இருக்கு அதுக்கப்புறம் 18 வாட்ஸ்லயே வந்து கொஞ்சம் ஹெவி குவாலிட்டி கொஞ்சம் ஹெவியா கேக்குறாங்க கஸ்டமர்னா அதுமே ஸ்பீடா ஏறணும் அப்படிங்க ஓகே லைஃபும் நல்லா வரும் இதெல்லாம் 6 மந்த் வாரண்டி வரும் உங்களுக்கு சார்ஜர் கேபிள் எது இருந்தாலுமே வந்து கம்மில இருந்து ஹையர் ரேஞ்ச் பிரீமியம் குவாலிட்டி வரைக்கும் என்கிட்ட இருக்கு வெறும் கம்மி தான் வெறும் அதிகம் தான் இல்ல எல்லாமே இருக்கு எந்த ரேட்ல வந்தாலும் உங்களுக்கு வாரண்டியோட கொடுத்துறாங்க தாராளமா வாங்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நம்ம நிக் பேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 700 ரூபாய் 800 ரூபாய் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த சுகி ஜொமேட்டோ ஓட்டுறவங்க பாத்தீங்களா அவங்க எல்லாம் பயங்கர சீப்பா பயங்கர பெஸ்டா வந்து நான் ஒரு ஹெட்போன் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் சோ நம்ம பிரதர் சொல்லுங்க இதோ நம்ம 160 ல இருந்து ப்ளூடூத் ஸ்டார்டிங் இருக்கு இதெல்லாம் பாக்ஸ் பேக்கிங்ல இருக்கும் கஸ்டமருக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்களும் கொஞ்சம் திருப்தியா இருப்பாங்க உங்களுக்கும் வந்து சேல்ஸ் கொஞ்சம் இதா இருக்கும் இதெல்லாம் 160 ல கொடுக்குறோம் 160 இந்த மாதிரி ஹெட்போன்ல வந்து பாத்தீங்கன்னா 900 1000 ரூபாய்க்கு மேல வித்துட்டு இருக்காங்க வெறும் 160 குத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து 200 ரேஞ்ச்ல இதெல்லாம் டைப் சி சார்ஜிங்கோட இருக்கும் யாருமே வந்து 200 ரேஞ்ச்ல இது வரைக்கும் டைப் சி சார்ஜிங்கோட தர மாட்டாங்க நான் உங்களுக்கு டைப் சி சார்ஜிங்கோட கொடுக்குறேன் நான் இப்பதான் ப்ரோ கேள்விப்படுறேன் இதுலயே பாத்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்கு சும்மா ஒரு சாம்பிள் காட்டுறேன் குவாலிட்டி இது ஓகே
இதெல்லாம் ஃபுல் ஃப்ளெக்சிபிள், நம்ம ஒன் பிளஸ் டைப்ல இருக்கும், அதோட ஃபைபர் குவாலிட்டியே நல்லா இருக்கும். சுத்தலாமா பாருங்களேன், எதுவுமே ஆகாது ப்ரோ, எதுவுமே ஆகாது, கட் ஆகாது, உங்களுக்கு குவாலிட்டியும் நல்லா இருக்கும். இது வாரண்டியும் இருக்கு, ரெயின் ப்ரூஃப், இது ரெயின் ப்ரூஃப், வாட்டர் ரெசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க, அந்த ஆப்ஷனோட இருக்கு. கடைக்காரங்களுக்கு இது இதா இருக்கும், நீங்க இங்க வந்தீங்கன்னா நல்ல பிரைசிங், நல்ல குவாலிட்டி, நல்ல வெரைட்டியும் இருக்கும். இதெல்லாம் நான் சாம்பிளுக்காக தான் வச்சிருக்கேன், இன்னும் நிறைய வெரைட்டி ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா 160ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. வித் ப்ளூடூத் பிளஸ் ஆக்ஸ் ரெண்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்ல பேக்கிங்ல இருக்கும், இதெல்லாம் அட்ராக்டிவாகவும் இருக்கும். வெறும் 400 ரேஞ்ச்ல தான் இருக்கும், 400 வித் ப்ளூடூத் இதோட இருக்கும். இதெல்லாம் 4 hours 5 hours சார்ஜ் நிக்கிற மாதிரியும் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, இது வந்து கொஞ்சம் யூனிக்கா இருக்கும், எல்லாரு கடையிலயும் கிடைக்காது, உங்க கடையில நீங்க யூனிக்கா பண்ணலாம். இதுல என்னன்னா வந்து கொஞ்சம் மாடலும் ரக்டு டைப் இருக்கும், இந்த மார்ஷல் ஸ்பீக்கர் எல்லாம் வருதுல ஹெவியா அந்த டைப், மார்ஷலும் இருக்கு. மார்ஷல் வந்து உங்களுக்கு நான் இப்ப காட்ட முடியாத காரணம், காட்டல இருக்கு, மார்ஷலும் இருக்கு, அந்த ஸ்பீக்கரும் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா சோலார் பேனல் இருக்கு, டார்ச் லைட் இருக்கு, ஸ்பீக்கர் சவுண்டும் நல்லா இருக்கும், பேக்கப்பும் நல்லா இருக்கும், சோலார் லைட் இருக்கு, சோலாரும் இருக்கு, சோலார் லைட்டோட இருக்கு. சோ வந்து நம்ம சார்ஜர் போட தேவையில்ல, சார்ஜர் போட தேவையில்ல, நீங்க ஒரு வெளிச்சத்துல வச்சீங்கன்னா தானா சார்ஜ் ஆயிடும். நீங்க எங்கனா ட்ரிப்புக்கு போறீங்க, பவர் இது டார்ச். சோ டார்ச் வந்து ஏரியர் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, தடிக்கு தெரியதா? ஓகே, அடுத்து காமிங்க ப்ரோ. அதே மாதிரி இந்த ஸ்பீக்கர் இருக்கு, ட்ரம் னு சொல்லுவாங்க, இந்த மாடலும் இருக்கு. ஆமா, இதெல்லாம் நல்ல, நம்ம இந்த JBL அந்த மாதிரி குவாலிட்டியாவும் இருக்கும், நல்ல குவாலிட்டி. ஆமா, இதுல பாத்தீங்கன்னா மினில இது, இதெல்லாம் வாரண்டி ஸ்பீக்கர், JTP பிராண்ட்ல இருக்கிற ஸ்பீக்கர் எல்லாமே வாரண்டி. ஆமா, அதே மாதிரி இதுல கொஞ்சம் ஹெவியா போனீங்கன்னா இது பேக்கப் அதிகம், 10 hours 12 hours அந்த மாதிரி நிக்கிற மாதிரி. வாட்டர் ப்ரூஃப், காலிங் ஆப்ஷன், நீங்க எதனா வீடியோ காலிங் எல்லாம் பேசுறீங்க, ஆடியோ காலிங் பேசுறீங்கன்னா கிளியாரிட்டி நல்லா இருக்கும். இது வந்து பார் ஸ்பீக்கர் ப்ரோ, பார். இதெல்லாம் என்னன்னா மூணு ஸ்பீக்கர் வச்சு வரும், கொஞ்சம் பேஸ், கொஞ்சம் ஒரு பார்ட்டில எல்லாம் நீங்க சவுண்ட் ஊஃபர்ஸ் இல்ல, ஒரு கையில எடுத்துட்டு போற மாதிரி வேணும்னா இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. இது இது கிங் சேல்ஸ், எங்க ஸ்பீக்கர் இதுலயே வந்து கிங் ராஜா, ஸ்பீக்கரோட ராஜா இவரு. எதனால இவரு? ஏன்னா வந்து இப்ப கொஞ்சம் கரண்ட் இஷ்யூனால எல்லாரும் எமர்ஜென்சி லைட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம், டார்ச் லைட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்பீக்கர் இருக்கு, FM இருக்கு, அது இல்லாம சோலார் பேனல் இருக்கு. வேற லெவல். எவ்வளவு ப்ரோ இது? வெறும் 450 550 அந்த ரேஞ்ச்ல. இதுல ஒரு ரெண்டு மூணு மாடல் ஏத்த மாதிரி பிரைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. சூப்பர் ப்ரோ. ஸ்பீக்கர் வந்து ஃபுல்லா பாத்துருக்கோம். சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஹோல்சேல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, கடையை வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நேர்ல வந்து உங்களுக்கு ஒன்னு ரெண்டு வேணும் கூட பாத்து பேசி வாங்கிக்கலாம், ஆனா ஹோல்சேல் ரேட்டு கொடுக்க மாட்டாங்க, அது கொஞ்சம் பிரைஸ் டிஃபர் ஆகும். நேரா வந்து வாங்குறது உங்களுக்கு எவ்வளவு ஹோல்சேல் இருக்கும், இப்ப நார்மலா வந்து வாங்குறது வித்தியாசமா இருக்கும், இப்ப 50 100 மீன் பின்ன இருக்கும். ஆமா கண்டிப்பா 200 அது மேல கம்மியாவாது. இப்ப நான் அனுரா ஸ்பீக்கர் வந்து 450 அந்த மாதிரி சொல்லுவாங்க, ஏன்னா ஹோல்சேல் வாங்கும்போது இவங்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் இருக்கும். அது கண்டிப்பா. ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. அடுத்து என்ன ப்ரோ? பவர் பேங்க் போய் போயிடலாம். பவர் பேங்க்ல பாத்தீங்கன்னா 10,000 mAh இருக்கு, வித் வாரண்டி இருக்கு, 650ல ஸ்டார்டிங் இருக்கு, வாரண்டியோட. ஆமா வாரண்டி. ஓகே ப்ரோ, இது எம்ஐல இருக்கு, எம்ஐலயே ரெண்டு மூணு மாடல் இருக்கு, அதுக்கும் பிரைசிங் வேரி ஆகும், ஒரு ஒரு மாடலுக்கு ஏத்த மாதிரி மாறும். ஸ்டார்டிங் 400ல இருந்து இருக்கு எம்ஐ சார்ஜர், வந்து எம்ஐ பவர் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா 400ல இருந்து. அதே மாதிரி இது வந்து 3-in-1 கேபிளோட, இது ஒரு சாம்பிள் மாதிரி காட்டுறேன், இது வந்து 3-in-1 கேபிளோட வரும்,
ஐபோனு டைப் சி V8 எல்லாமே சார்ஜ் பண்ணிக்கலாம். அஞ்சு, ஆமா அஞ்சு போன் வந்து அட் அ டைம் இது பண்ணிக்கலாம். அது இல்லாம சி போர்ட்டோட குடுக்கறாங்க, ஃபாஸ்ட் சார்ஜிங் சி போர்ட்டோட குடுக்கறாங்க. ஓகே ப்ரோ, இது 10,000 mAh எவ்வளோ? 10,000 mAh ஒரு 850 அந்த ரேஞ்சில், 20,000 ஒரு 1,300-1,350 அந்த ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகும். ஒன் ஒயர் கூட இப்படி நார்மல் வித்தவுட் கேபிளோடனா உங்களுக்கு 650 ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து இது வந்து 10,000-5,000 mAh வரும். இது 800-850 இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. ஸ்டார்டிங் குடுத்துறோம். ஆமா சூப்பர் ப்ரோ. ப்ரோ எனக்கு ரொம்ப நார்மலா டவுட்டா இருக்கு. சொல்லுங்க. அந்த அக்டோபர்ஸ்க்குலாம் அந்த உடம்புல வரும் பாத்தீங்களா, கை மாதிரி அந்த மாதிரி இருக்கு. இத பாருங்க, கிட்ட பாருங்களா. இது என்ன மேட்டர் ப்ரோ? இது என்னன்னா ஏதோ இல்ல, கிரிப்போட நீங்க எதனா மூவி எதனா பாக்குறீங்கன்னா வந்து கிரிப்போட வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. இப்ப ஒரு இது காட்டுறேன் உங்களுக்கு. அப்படியே மொபைல் காமிச்சிருக்கேன். அதோ காட்டிடலாம். இதோ ஐபோன் மாடல் உங்களுக்கு இப்ப சார்ஜிங் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்ப இதையே வந்து எதுனா ஒரு மூவி பிளே பண்றீங்க, எதுனா மூவி பாத்துக்கிட்டே பண்ணோம்னா அவள் தான். இது அப்படியே ஸ்டாண்ட் மாதிரியும் வரும். ஆமா, ஸ்டாண்ட் மாதிரி பின்னாடி வச்சுட்டா அப்படியே மூவி பார்த்தோம்னா சார்ஜர் அப்படியே ஏறுங்க. ஆமா ப்ரோ, ஏறும் போது அப்படியே எத்துலால. அது கிரிப்புக்கு தான், உங்களுக்கு கிரிப்புக்காக வேற லெவல்ல இருக்கு. சூப்பர் ப்ரோ. இப்ப இதே மாதிரி ஒட்டினாலும் இதுதான் ஸ்கின் இதுதான், அதெல்லாம் எதுவுமே டேமேஜ் ஆகும். சூப்பர் ப்ரோ. வாரண்டி என்ன கேட்டா? வாரண்டி 6 months இருக்கு. 1,350 இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. இதுலயும் ஒரு 2-3 மாடலும் இருக்கு. அதே மாதிரி பவர் பேங்க் எல்லாம் நிறைய வச்சிட்டு இருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்பத்தே சாம்பிள் அமைச்சிருக்காங்க. சோ உங்களுக்கு என்ன மாடல் எப்படி வேணுமோ பேசி வாங்கி. ஓகே ப்ரோ, இதெல்லாம் பாத்துட்டோம். அடுத்து ஒரு சரியான மேட்ருக்கு, எதனால ப்ரோ? இதெல்லாம் வந்து இந்த ஓடிஜி கேபிள், டைப் சில V8ல பவர் பேங்க் கேபிள், கம்மி ரேஞ்சில் ஓடிஜிலயே கொஞ்சம் ஹெவி ஐட்டம், கொஞ்சம் குவாலிட்டி நல்லா. ஓடிஜில வித் கேபிள்ல கொஞ்சம் ஹெவி ஐட்டம். அதே மாதிரி ஆக்ஸ் கேபிள், ஆக்ஸ் கேபிள்லயும் நிறைய வெரைட்டி இருக்கு. கார் சார்ஜர் இருக்கு. மெயினா என்னன்னா வாட்சோட சார்ஜர்ஸும் இருக்கு. இப்ப நிறைய பேர் வாட்ச் எல்லாம் வாங்கிடுறாங்க. அந்த சார்ஜர்ஸும் இருக்கு. இதெல்லாம் 100-80 அதுல இருந்து ஸ்டார்டிங். ஓகே, காருக்கு சார்ஜர் சொல்லிருந்தீங்களா, இது எவ்வளவு வருது? காரு சார்ஜர் ஸ்டார்டிங் 150 இருந்து இருக்கு. நான் சொல்றதே ஹெவி ஐட்டம் வித் வாரண்டி. இது வாரண்டியோட? ஆமா, வாரண்டி 6 months வாரண்டியோட. சம ப்ரோ. அடுத்தது ப்ரோ, ஹெட்போன் கன்வெர்டர். ஐபோனுக்குலாம் இப்போ ஹெட்போன் கன்வெர்டர்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, அதெல்லாம் இருக்கும். இது சாம்சங்க்கு அந்த மாதிரி ஹெட்போன் கன்வெர்டர் இன்னும் நிறையா இருக்கு. நீங்கள் கடைக்கு ஒன்ஸ் விசிட் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன், நிறைய வெரைட்டியாகவும் காட்டுறேன். இது இப்போ பார்த்த வரைக்கும் ஒரு சாம்பிள் தான் காமிச்சிருக்கோம். இவங்களோட மெயினில் வந்து பார்த்தீங்கன்னா குடோல் இருக்கு. நீங்கள் எவ்வளோ பீஸ் சொல்கிறீங்களோ அவ்வளோ பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பவே ரெடி பண்ணி அப்பவே ஸ்பாட்லேயே கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஓலோ பீஸ் வேணும் என்ன வேணும், கான்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துட்டு மறக்காம செக் பண்ணி பாருங்க. இன்னொரு மேட்டர் என்ன தெரியுமா, யூடியூபர்ஸ்லாம் மைக் நிறைய பேர் தேடிட்டே இருக்கீங்க. இந்த மைக் அவங்களாம் ரோட்லாம் வாங்க போனால் கிட்டத்தட்ட 22,000 வருது. ஒரு சிம்பிள் மைக்கு கம்மி பட்ஜெட்டில் எவ்வளோ ப்ரோ வருது? இதெல்லாம் 1,000 ரேஞ்சிலேருந்து கொடுக்குறாங்க. ஸோ இவங்க ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் இருக்கு, டபுள் இருக்கு. உங்களுக்கு எப்படி வேணும் வாங்கிக்கலாம். இதுல ரெண்டு மூணு குவாலிட்டியும் இருக்கு, நீங்க பாத்தீங்கன்னா தெரியுமா. இந்த மைக் வந்து இதெல்லாம் எடுத்துட்டு வீடியோ. ஸோ குவாலிட்டி வந்து எப்படி சொல்லிட்டு அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மைக் வந்து வேற லெவல்ல இருக்கு. ஸோ மைக் வேணா கூட டேட்டா வந்து யூடியூபர்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ சரியான ஆஃபர்ல போயிட்டு இருக்கு. இதோட பாத்தீங்கன்னா நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் நீங்க பார்த்து ரசிச்சிருப்பீங்க. ஸோ ப்ரோ, கடையோட லொகேஷன் எங்க ப்ரோ? கடையோட நம்ம மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து செகண்ட் லெப்ட் எடுத்தீங்கன்னா நம்ம போர்டு போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல கார்னர் பில்டிங் லக்ஷ்மி கம்ப்ளெக்ஸ் இருக்கு. கேட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ஹோல்சேல கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து நீங்க கஸ்டமரா வந்து வாங்க போகும்போது அதுவும் பிரைஸ் பார்த்து சூப்பரா பண்ணி தருவாங்க. ஸோ வீடியோ எதாவது எண்ட் பண்ணிக்கிறேன். டாடா, பை பை, சி யூ. நான் உங்க மிஸ்டர் லாலிபாப்.